ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு 50,000 ரூபா பட்ஜெட்ல ஒரு சின்ன லாண்ட்ரி செட்டப் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில பிராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்னலாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஐனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதே போல வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ எடுக்கணும், எப்படி வந்து லேபர் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங்ல கவர் பண்ணுவோம். இது 3 டேஸ் ட்ரைனிங். யாருக்கும் நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோ போய் பார்த்தோம்னா முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, நீங்க ஒரு மினிமமான பட்ஜெட்ல, அதுவும் வெறும் 50,000 இருந்தா மட்டும் போதும், ஒரு சின்ன லாண்ட்ரி செட்டப் நீங்க உங்களால பண்ண முடியும். இது வந்து நான் லைவா எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத காட்ட போறேன். இது வந்து ஒரு சின்ன ஹோட்டலுக்கு அந்த லாண்ட்ரி செட்டப் பண்ணிருக்காங்க. நீங்களும் ஒரு டொமஸ்டிக் லாண்ட்ரி ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாரெல்லாம் மினிமம் அது ஒரு வெறும் 50,000 ஒரு லாண்ட்ரி செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப்ல இருந்துட்டு ஒரு லாண்ட்ரி ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ அந்த லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷன் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல என்னென்ன மிஷின், என்னென்ன பிராண்ட் அப்படிங்கறதும் நான் தெளிவா இந்த வீடியோல காமிக்கிறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் இந்த செட்டப்பு. இந்த செட்டப்பில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரையர் வச்சுருக்காங்க. இது என்ன பிராண்டு ட்ரையர் அப்படின்னா, ஐஎஃபியோட பிராண்டோட ட்ரையரு. என்ன வருதுன்னா, ஐஎஃபி டர்போ ட்ரை அப்படிங்கிற மாடலு. இதில் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்க்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும்னு கரெக்டாக காமிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் டெம்பரேச்சர் வைக்க ரெகுலேட்டர். கரெக்டான டைமிங் வச்சா மட்டும் போதும், ஃபுல்லாகவே அது வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ரெண்டாவது வாஷிங் மிஷின். என்ன பிராண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா, பால்பூர் பிராண்டில் தான் இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்குறாங்க. இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். இதோட பட்ஜெட் வந்து உங்களுக்கு 15,000 ரூபா வரைக்கும் வரும். இந்த மிஷினை 8.5 கிலோ வாஷிங் மிஷின். அதெல்லாம் கண்ட்ரோல்லாம் பாருங்கள். டெலிகேட், நார்மல், ஹெவி, அதுக்கப்புறம் வந்து வாஷிங் டைமிங் வைக்கிறது, ட்ரைனேஜ் தண்ணியை அவுட் பண்ணுறது, எக்ஸ்டீரியரை பார்த்துக்கோங்க வாஷிங் மிஷின் எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் இருந்தால் போதும், வாட்டர் கனெக்ஷன் பண்ணாலே போதும். வாஷிங் மிஷினோட செட்டப்பு. அதே போல் இது வந்து ஐனிங் டேபிள், ஸ்மால் சைஸ் ஐனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிள் இருந்தால் போது ஈஸியாக நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸு வேணும். அந்த ஸ்டீம் அயன் பாக்ஸில் வச்சு இந்த டேபிள் அழகாக நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி அழகாக அயன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஈஸியாக அயன் பண்ணி கரெக்டாக நம்ம ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுருக்கம்லாம் போகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு அயன் பாக்ஸும் அயன் டேபிள் வச்சா மட்டும் போதும், உங்களால் ஈஸியாக சட்டையோ பேண்ட்டோ எதையோ அயன் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். இந்த செட்டப் செய்கிறதுக்கு ஓவராலாக 50,000 வரும். ஒரு ட்ரையர் 25,000 வருது. வாஷிங் மிஷின் உங்களுக்கு 15,000 வருது. இந்த டேபிள் இந்த அயன் பாக்ஸும் சேர்த்து ஒரு 7,000 வரும். டோட்டலாக 47,000 கிட்ட உங்களுக்கு ஒரு அந்த பட்ஜெட்லேயே நீ அழகாக ஒரு மினிமமான லாண்ட்ரி அழகாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.